ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா மேடவாக்கம் வந்திருக்குங்க. மேடவாக்கத்தில் ஒரு எம்டி லேண்டு பக்கம் தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல சைட்டு. நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மேடவாக்கம் வடக்குப்பட்டு, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா விஸ்டா பிலபாங், அந்த ஸ்கூலுக்கு எதிர்க்க தான் நம்ம நிற்கிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பாருங்கள், அதுதான் அந்த ஸ்கூல். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்கூல்ஸ்க்கு நம்ம பேக் சைடு தான், இந்த விஸ்டா ஸ்கூலுக்கு பேக் சைடில் இருக்க சைட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ மூவ் பண்ணி போயிட்டு சைட்டை பார்க்கலாம். சைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் லேண்ட்மார்க் இருக்குது அப்படின்றத நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிக்க, நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட்டை பார்க்க வரதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த வடக்குப்பட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி மெயினான ஏரியாவிலேருந்து இதுக்குள்ளே வரதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்க. நம்ம மெயினாக வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு எப்படி வர்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா மேடவாக்கம், மேடவாக்கம் பஸ் டிப்போ, அங்கேருந்து பக்கத்தில் லதா சூப்பர் மார்க்கெட் அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு வரும், அந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். லதா சூப்பர் மார்க்கெட் அதுக்கு பக்கத்தில் இருக்க ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா ஒரு ரைட்டு ஒன்று கட் ஆகும். வேளம்மாள் ஸ்கூலுக்கு முன்னாடி ரைட்டு கட் ஆகும். அந்த ரைட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி அகைன் லெஃப்ட்டு இந்த சைட்டுக்கு வந்துட்டு நேராக நீங்கள் வந்துடலாம். அடுத்த ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேடவாக்கத்துலேருந்து கீழ்கட்டில் வர மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவிலம் பக்கத்துக்கு முன்னாடியே வெள்ளக்கல் வந்துடும். வெள்ளக்கல்லில் ரைட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா மேடவாக்கத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னாக்கா ரைட்டு கட் பண்ணோம். ரைட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு வந்துடலாம். ரெண்டுத்துக்கும் சென்டராக தான் இந்த சென்ட்ரு பாயிண்டாக தான் இந்த சைட்டு இருக்குது. இந்த ரூட்டு இல்லாமல் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேடவாக்கத்திலே மெயினான சைட்டுன்னு நம்ம சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு மெயினானது வந்து ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த சைட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் விஸ்டா பிலவாங்க ஸ்கூல் இருக்குன்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்து பக்கத்திலே வேளம்மாள் ஸ்கூல், அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுஜய் பப்ளிக் ஸ்கூல். இது எல்லாமே வந்துட்டு எல்லாமே பெரிய பெரிய ஸ்கூல்ஸ். இது எல்லாமே இந்த சைட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஏரியாவும் சுற்றி பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சிட்டு இருக்கேன். எல்லாமே பெரிய பெரிய பில்டிங், எல்லாமே வந்துட்டு பயங்கர டெவலப்மெண்ட்டான ஏரியா தான். டெவலப் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் எம்டி லேண்டு இருக்குது. இது எல்லாமே அவங்கவுங்க பூர்வீகமான லேண்டு, அதனால் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. லேஅவுட் போட்ட வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உடனே சேல் ஆகிடுது. நிறைய வீடுங்க வந்துக்கிட்டே இருக்குது. நான் இப்போ காமிக்கிற பாருங்க, இது கூட பார்த்திங்க அப்படின்னா புது சைட்டு தான், புதுசாக ஒரு லேஅவுட் போட்டது தான், அதுலேயுமே வீடு வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்க்க வந்த சைட்டு இது தான். இங்கே பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் தார் ரோடு ஆகிடும். இது வந்து ஒரு சின்ன பிட்டு லேவுட் தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே 6 பீஸு தான். 6 பீஸில் ஆல்ரெடி ஒரு 3 பீஸ் சேல் ஆகிடுச்சு. ஒரு 3 பீஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த பீஸை சேல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ சேனலில் இதை போடுறோம். நான் இந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து இந்த ஏரியா மட்டும்தான் ஒரு எம்டி லேண்டாக இருக்கும். இதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் தான். அந்த பில்டிங் எல்லாமே நான் இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏரியாவில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸ் வாசலில் வேணால் கொஞ்சம் தண்ணி நிற்கலாம். இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி நிற்காது. அதனால் வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு தண்ணி கிரவுண்ட் வாட்டரும் அதே மாதிரி ரொம்ப நல்லா தான் இருக்கும். மடிப்பாக்கம் அந்த ஏரியாவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தண்ணியெலாம் நல்லா இருக்காது அப்படின்றது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த சைட்டு மொத்தமே 6 பீஸ் தான் இருக்குது. அதில் வந்து 3 ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு, 3 மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரண்டேஜ் தான். 25 அடி வந்து ரெண்டு சைட்டு இருக்குது. ஒரு சைட்டுக்கு 26 அடி இருக்குது. அதே மாதிரி லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 44 அடி ரெண்டு சைட்டுக்கு. ஒரு சைட்டுக்கு வந்து 42 அடி. இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸு வந்து 1114, இன்னொரு பீஸு 1144, இன்னொரு பீஸு 1055. எல்லாமே வந்து சின்ன சின்ன பீஸு தான். இதோட ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் 6500 ரூபா, கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக சுற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். உங்களுடைய இடம் எதா சேல் பண்ணாலும் நமக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.